வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டயர்டாக இருப்போம். ஃபோட்டோஷூட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் முடிஞ்சிருக்கு, வேற லெவல் ஃபோட்டோஸ் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இனி ஒரு செம்மையான ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாக வரக்கு சான்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுத்த வேற லெவல் பிக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவோம். மேபி நாளையிலிருந்தோ இல்லை நாலா நாள் இருந்தோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பிக் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்ல, பமியோட அக்கௌண்ட்ல, சுவைல் வ்ளாகர் அக்கௌண்ட்ல வந்துட்டு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம மூணு அக்கௌண்ட்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம், டாப் ஃப்ளோருக்கு போறோம். எங்க நம்ம போறோம், மாடிக்கு போறோம். எங்க நம்ம போறோம், அங்கேதான் மாடிக்கு போறோம். சோ 24 மணி நேரம் லிவிங் இன் டெரஸ் அப்படிங்கற ஒரு வீடியோ பண்ணலாம் சொல்லி நினைச்சோம். ஆனா 24 hours மேல வெயில் வேற லெவல்ல அடிக்குது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம நைட் ஃபுல்லா வந்துட்டு மேல டெரஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சத்திலேயே வந்துட்டு எல்லாத்தையும் அள்ளி பெருக்கிட்டு மேல போறோம். சோ மேல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், வாழ போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீக்கிரம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுடா. இதோ 2 நிமிஷத்துல பேடிஎம் வழியா பண்றேன் இரு. ஸோ நீங்களும் வந்துட்டு பேடிஎம் வழியா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேங்க்ல இருந்து டைரக்டா அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியும். வெறும் மொபைல் நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க யாருக்கு சென்ட் பண்றீங்களோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ண முடியும். உங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்ட் சென்ட் பண்ண முடியும். நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வழியாவே பண்ண முடியும். பேடிஎம் தான் ஹையஸ்ட் சக்சஸ் ரேட்டோட இருக்கிற ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஆப். பேடிஎம் ஆப்ல புதுசா சாட் ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இதுல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண எல்லா ஹிஸ்டரியும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். நீங்க டெக்ஸ்ட் பண்ணதையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியும். நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த பேடிஎம் நம்மளோட டெய்லி நீட்ஸ்க்கு, சின்ன சின்ன பேமெண்ட் பண்றதுக்கு, இந்த பால்காரங்களுக்கு, அதுக்கப்புறமா அயன் பண்றவங்களுக்கு, அதுக்கப்புறமா வீட்டுல வேலைக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா பேடிஎம் வழியா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பேடிஎம் வழியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, பிரதர்ஸ்க்கு, சிஸ்டர்ஸ்க்கு யாருக்கு வேணா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டியூ பேமெண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு சாட் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு ரிமைண்டும் பண்ண முடியும் பேடிஎம் மூலமா. பேடிஎம்ல ஈஸியா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்க முடியும். லிங்க் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மணி டிரான்ஸ்ஃபரையும் பண்ண முடியும். நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் கேஷ் பேக் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஈஸியா செல்ஃப் பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். ஈஸியா அக்கௌண்ட் பேலன்ஸும் செக் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் டைம் வந்து நான் பமிக்கு தர போறேன். அந்த ஒரு நிமிஷத்துல வந்து பமி என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ, எங்க ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து மேல போய் தங்குறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ எல்லா திங்ஸையும் வந்து அள்ளி தூக்கிட்டு வந்து ஹால்ல போட போறா. என்ன இருக்கோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம தூக்கிட்டு மேல போறோம். லைட்டிங் செட்டப் வந்துட்டு இதுல கணக்குல வராது, ஓகேவா? லைட்டிங் செட்டப் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி கீழே எடுத்துட்டு போய்க்குவோம், ஓகேவா? மேபி இந்த லைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் உட்காந்து ஷூட் பண்ண போறோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டிங் செட்டப் மட்டும் தூக்கிட்டு போய்க்குவேன். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டான் 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 டான். ஓ தூங்குற பாய், அதுக்கப்புறம் ரெண்டு தலைகாணி எடுக்கணும். டைம் போயிட்டு இருக்கு, 41 செகண்ட் தான் இருக்கு. 41 செகண்ட், 41 செகண்ட், 41 செகண்ட். எல்லாத்தையும் கீழே போடு. அங்க வை, அங்க வை. வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில். 30 செகண்ட் தான் இருக்கு. டேபு, டேபு. ஓகே, அந்த கேமரா எடுத்துக்கு, குட்டி கேமரா. மேபி சார்ஜ் சீன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. சரி வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம் விடு. அப்புறமா வந்துட்டு ஓடிப்போ, ஓடிப்போ, ஓடிப்போ. இன்னும் 16 செகண்ட் தான் இருக்கு. ஜாக்கெட், ஜாக்கெட், இது ஜாக்கெட். கமான் கமான் கமான். ரூம் கண்டராவியா இருக்கு. நோ, ஏன் துணி எடுத்துட்டு? ஏன், 1 செகண்ட் தான் இருக்கு, முடிஞ்சது. ஃபுட்டு வந்து இந்த கணக்கில் வராது. சப்பாத்தி வந்துட்டு இன்னைக்கு நைட் நம்ம சாப்பிட போறோம், ஓகேவா? ஓகேவா, சப்பாத்தி சாப்பிட போறோம். அதுக்கப்புறமா நம்ம அல்ஃபாம் வந்துட்டு வாங்க போறோம். நல்லா சாப்பாடு சாப்பிட போறோம். நடே, சும்மா இப்படியே சொல்லிட்டு. சரி ஓகே, அள்ளிட்டு எடுத்துட்டு போங்க தல, அள்ளிட்டு போங்க தல. A few moments later. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செய்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்திருக்காங்க, ஓகேவா? ஏன் சப்பாத்தி அவங்க செய்ய போகிறாங்க. அண்ட் டீ வண்டி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம டீயை கொண்டு வரோம், மேலே வச்சு குடிக்கிறோம். குடிக்கிறோம். ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் கோயிங் டு ட்ரிங்க் அ டீ ஆன் மொட்டமாடி. அதே மாதிரி கேண்டில் லைட் டின்னர். கேண்டில் லைட் டின்னர் தெரியல, மூன் லைட் டின்னர் மேபி வந்துட்டு. அது என்ன லைட், அது ஸ்டுடியோ லைட் டின்னராக இருக்கிற சான்ஸ் இருக்கு. நிக்கி மேலே பார்த்துட்டு இருக்கோம், நிக்கி பார்த்துட்டு இருக்கோம். நிக்கி பாடிங்க, நல்லா பாடி.
எப்படி வருவா கட்டி போட்டுச்சிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படுத்துக்கிட்டு மொபைலை பார்த்துட்டு வானத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ வானம் வந்துட்டு வேற கலரில் இருக்குது. நம்ம தலை வந்துட்டு காஃபியோட நிற்கிறோம். இந்த காஃபி வந்துட்டு என் மம்மி வச்ச காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சீக்கிரம் ஓடிவா, 10 செகண்ட் டைம் உனக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துட்டு செட் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அதாவது பெரிய லைட்லாம் இங்கே பார்க்க முடியாது, ஓரளவு குட்டி லைட் குட்டி லைட்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் செட்டப் பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் லைட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாமி இங்கே உட்காந்துட்ருக்கா, அதுக்கப்புறம் தலகாணி இங்கே இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இப்படி தான் மழை பெய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காலையில் ஃபுல்லாக மொட்டை வெயில் இருந்துச்சு. ஆமாம், அதனாலதான் நாங்க இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். இல்லைன்னா நாங்க போன வாரமே எடுத்துக்க வேண்டிய கண்டென்ட். போன வாரம் காலையில எல்லாம் கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால நைட்டு கண்டிப்பா மழை வரும், அதனால வேண்டாம்னு சொல்லி நாங்க தள்ளி தள்ளி போட்டோம். ஆமா, ஸோ இன்னைக்கு எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு இன்னைக்கு மழை வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா மழை வந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை தூள் தூள் ஆயிரும், எல்லாத்தையும் அள்ளி போட்டு போக வேண்டியதான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சொமேட்டோல ஆர்டர் பண்ண போறோம். ஸ்விக்கியா ஜொமேட்டோவா, அது இனிமேல் முடிவு பண்றோம். இதெல்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ண என்னது, யாரும் என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸ்விக்கி உங்க அப்பாவோட கம்பெனி அடி, உனக்கு வேண்டாம் அப்போ ப்ராமிஸா, உனக்கு வேண்டாம்ல ப்ராமிஸா வந்துட்டு பமிக்கு வேண்டாம் மாமா, அதனால ப்ராமிஸா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன் நம்மளோட அல்ஃபாம. எனக்கு வேண்டாம்னு சொல்லு, வேணாம் வாங்குறது உன் இஷ்டம், நான் சாப்பிடுவேன். கை வலிக்குது, வந்துடுற இருங்க. நம்ம நிக்கி குட்டி நம்ம கூட விளையாண்டு இருக்கு சுயலோட. ஆமா, ஐயோ இது லைட் கரெக்டா தெரிய மாட்டேங்குது. அதா அதா தெரியுது, அந்த விரலு அந்த நிழல் பார்த்து ஏதோ ஒண்ணு அங்க நிக்குதுன்னு நினைச்சு நிக்கியதான்டா கருப்பி, தெரிய மாட்டேங்குது. ஓடிவா ஓடிவா, ஏதோ ஒண்ணு அங்க இருக்குன்னு நினைச்சு ஓடி வரும் பிடிக்கிறதுக்காக. இவ்வளவு நேரம் அதுதான் விளையாண்டு இருந்தோம். எங்கம்மா என்னாச்சு, எங்க போயிடுச்சு அது? இறங்கு நிக்கி, இந்த பக்கி எங்க உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? நிக்கி இறங்கு, இந்த நிக்கி தல அவள எடு. இந்த நிக்கிய மட்டும் நம்பி இப்படி எல்லாம் விடவே முடியாது. அப்படியே கீழ குதிச்சுடுவா. எப்படி ஒன்னு குதிச்சானா எப்படி தான் எங்களுக்கு, எப்படி குதிச்சான் தெரியல. அவள எடு போ, நீ உட்கார்ந்து ரெடி போதும்டி. மைண்ட் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா என் குழந்தை. என்ன பமி உண்மையாலுமே பேய் மாதிரியே இருக்க, பமி உண்மையாலுமே பின்னாடி பேய் நிக்குது பாரு, பமி பேய் நிக்குது. தூரத்துல இருந்து யாராச்சும் இப்படி பார்த்தா எப்படி இருக்கும், ஏதோ பேய் மாடியில் நிக்குதுன்னு தெரியாது. என்ன தெரியாது, நீ மட்டும் தனியா தெரியாது. நம்ம தலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கா, ஸ்விக்கில வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. நீ சொல்லிதான், சரி அப்ப கேன்சல் குடுக்கட்டும். ஆர்டர் குடுத்துரு, குடுத்துரு, குடுறி. கொடுக்க முடியாது, குடு கேன்சல், குடு கேன்சல் குடுங்கறல்ல. இப்ப கொடுக்க முடியாது, நீ என்ன அசிங்கப்படுத்திருக்குன்னு இன்னைக்கு ஆர்டர் பண்ண வச்சிருக்கேன் அப்படிதானே. என்னோடு கலக்காத கரோனா கரோனா வந்து என்னோட கலக்காத. தா என்ற வார்த்தையில் இல்லை, தா என்ற எழுத்தில் நீங்கள் பாடவும். தன்னானே தானே நானே நானேரோ பாட்டு பாடணும். தன்னானே மியூசிக் போடக்கூடாது, அது பாட்டு தானே, பாட்டில் அந்த பொண்ணு பாடுற பாட்டு தானே அது. பொண்ணு பாட மாட்டாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் இது. நோ
நீ சொல் நொன்னோர் என்ன நீ நான் நீ இன்னும் நீ நோ இப்போ என்ன பண்ண போறீங்க ஸ்வெட்டர் போட்டு பயங்கரமா குளிருது அதனால முதல்ல ஸ்வெட்டர் போடணும் மணி வந்துட்டு எவ்வளவு ஆச்சு ரொம்ப வெள்ளையா தெரியுதுடா மணி வந்துட்டு 9 ஆச்சா 9 ஆச்சா 9 ஆச்சு வேற ரொம்ப நேரம் ஆச்சுனா மாதிரி ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு ஏனா நம்ம போன் பேர்ஸா யூஸ் பண்ணல இத்தனை நேரமா ஆமா அதுக்கு அப்புறம் வந்துட்டு வெறுமே ஓபன் ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோமா ஸ்கை எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமாடா உன்ன இந்த பேக்ரவுண்ட்ல நீ ஏதோ ஸ்கைல நின்னு கோட் போடுற மாதிரி இருக்கு ரொம்ப குளிரனால கோட் போட்டுக்கணும் இல்ல நாளைக்கு காய்ச்சல் வந்துரும் ஆமா காய்ச்சல் வந்துச்சுனா கொரோனானு சொல்லிடுவாங்க தொப்பி நல்லா டைட்டா போட்டுக்கோ சிப்ப போடணும் முதல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு இன்னும் குளிரல காய்ச்சல் வராது வரதெல்லாம் அசால்ட் மேட்டர் தானே நமக்கு எல்லாம் ஒண்ணும் ஆல் செட் ஆல் செட் நெக்ஸ்ட் சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டுமா சரி வெச்சு சூடாரி போயா அடிக்கிற காத்துக்கு காஃபியே கீழ இருந்து மேல கொண்டு வந்ததுக்குள்ள ஆறிச்சு ஹாட் பாக்ஸ் போட்டு கொண்டு வர சொல்லட்டா ஹாட் பாக்ஸ் ஆ ஓகே 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 மம்மியாய் மம்மியாய் எங்கற காத்து எங்க அம்மா பாத்தீங்கன்னா வந்து சாப்பாட்ட அங்க வெச்சிட்டு போயிட்டாங்க நாங்க எடுத்து சாப்பிட்டா மட்டும் போறோம் இல்ல bro மம்மி bro அப்படிதானா bro ஆமா bro மோடி போங்க bro இப்ப எடுத்துட்டு வாங்க bro இதுல தான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு ஆமா ஸ்விக்கில இருந்து வந்தது நாங்களும் அப்படியே கவர்ல இருந்து எடுத்து போட்டு தான் எடுத்து போட்டு சாப்பிட்டு தான் பழக்கம் எங்க அம்மா பாத்தீங்களா ஹாட் பாக்ஸ்லயே போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா வேற லெவல்ல ரமேக்கு ஒரே சிரிப்பு தான்டா டேய் என்னதல ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு அங்க இருந்து ஏதோ சவுண்ட் வருது பாத்தா பாக்கட்டும் நாளைக்கு இது ஊரே பார்க்க போகுது சம்பி ஊர் பார்க்கிறது டைரக்டா பார்க்கல இல்ல இப்படி பார்க்கும் போது மாதிரியா இருக்கு சரி ஓகே இப்போ நம்ம சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல உட்கார்ந்து சாப்பிட்டது மாடியில உட்கார்ந்து ஏன் சாப்பிட்டு இந்த மாதிரி மாடியில உட்கார்ந்து ஓ எனக்கு நிறைய சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க அம்மா ஆஃப்டர் லாங் லாங் இயர்ஸ் அகோ இல்லை இயர்ஸ் ஆஃப்டர் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மாடியில் உட்காந்து சாப்பிட போகிறோம் மாடியில் உட்காந்து சாப்பிட போகிறோம் மாடியில் உட்காந்து சாப்பிட போகிறோம் டக்குனு டக்குனு அல்வா மடி டன் 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 எனக்கு லெக் பீஸ் இப்போ வேறு புது ஹோட்டலில் வாங்கியிருக்கோம் இது என்ன டேஸ்ட்டில் இருக்கு வேறு தெரியல சாப்பிட்டு ரிவ்யூ வேறு சொல்லணும் ஆனால் இந்த லைட்டுக்கு பதிலாக அந்த சின்ன லைட்டு அந்த என்ன லைட் அது மண்ணெண்ணெய் லைட்டு மண்ணெண்ணெய் விளக்கு ம் அதுதான் இன்னும் நல்லா இருக்கும் யாரோ படிக்க தேடி வர மாதிரியே இருக்குல்ல இந்த லைட் இருக்கறதனால யார் வந்தாலும் தெரியாது கரெக்ட்டா இங்க வந்து நின்னாதான் தெரியும் நீ பெருஞ்சா இல்லையா சொன்னா இல்லையா டே பயமா இருக்குடா ஏண்டா அது உன கேட்டுச்சா ஏதோ காத்துக்கு சவுண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் காத்து கருப்பா இருக்கும் சுத்தி என்னமோ சவுண்டா வருது சிக்கனை ஓபன் ஸ்பேஸ் உட்காந்து சாப்பிடறதுனால பேய் ஏதா வருதோ நீங்க பிடிக்க வேண்டிய அந்த பீஸ எந்த பீஸ சாப்பிட்டாச்சு அல்ஃபாம் எல்லாம் மாடியில் உட்காந்து மேலேந்தே போட போறோம் அதான் ஹைலைட் மேலேந்தே போட போறோம் பங்கு பிரிக்கிறோம் பிரிக்கிறோம் பங்கு பிரிக்கிறோம் நம்ம ப்ரௌனி கீழே நிற்கிறான் பாருங்க கருப்பி வரல கருப்பி ஆளக்கானோம் கருப்பி தான் நம்ம ஃபேவரட் டாக் நம்ம பயந்துட்ட பத்தியா ப்ரௌனி பயந்துட்டோம் ஏண்டா பயப்படுத்துறீங்க எங்க நம்ம கருப்பி அங்க பாத்தீங்கல நல்லா தின்னுட்டு குண்டாவ கூடாது அப்படினு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கா நட நட அப்புறம் வெயிட் போட கூடாது இல்ல நீ பேசுறது கேட்காது நான் மைக் மாட்டிருக்கேன் இப்போவே நான் வெயிட் போட்டேன் நிறைய பேர் சொல்றீங்க மச் 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 லேட்டர் இவன் எப்படி தூங்குறான் பாத்தீங்களா அந்த பிளாங்கெட் என்னோட ஜெர்கின் ஜெர்கின் அல்ல என்னோட ஸ்வெட்டர் ரெண்டு தலகாணி எல்லாமே போட்டு தூங்குறான் நிம்மதியா தாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன் டேய் இப்படி எல்லாம் தூங்க கூடாது மூக்கெல்லாம் பிங்க் கலர் ஆயிடுச்சு லைட்டா ஓவரா இருக்குல மூக்குல இருந்து தண்ணி வர வெளியே வருது ஓவரா இருக்குல அதனால இது என்ன போஸ் இது எட்டு கால் பூச்சி மாதிரி இருக்குடா நீ கூட தான் கருவண்ட மாதிரி இருக்க நான் கேக்குறேன்
ஸோ இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 11:30 ஆயிடுச்சு. எனக்கு பயங்கரமாக கண் எறியுது. மம்மியும் வந்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டான், ஃப்ளாட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஓகேவா, நானும் வந்துட்டு இப்போ தூங்க போகிறேன். ஸோ தூங்க போகிறோம் அப்படின்னா அப்படியே தூங்கிட மாட்டேன். ஓகேவா, அலாரம் வச்சு ஒரு 2:30 நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு நீ ரெடியா? ரெடி தானே? Are you sure? 8 மணிக்கு எந்திரிக்குமான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது எந்திரிக்கிறதே ஒரு டாஸ்க் தானே வச்சுக்கோ. ஏன்? ஆமாம். ஸோ அந்த டாஸ்க், அதாவது 2 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் இருக்குது, அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ லைட்டாக எனக்கு சளி பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ தூங்குவோம். இது யாரோ எட்டி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்கிறா. யாரும் எட்டி பார்க்கல ஆக்சுவலாக, ஆனால் அப்படியே ஃபீல் ஆகுது. யாரோ பார்க்குறாங்களோ சொல்லிட்டு நான் எதுவுமே பார்க்காத மாதிரி அப்படியே தூங்குவேன். இங்கே இருந்து அங்கிருந்து ஒரு கை மட்டும் வந்தா எப்படி இருக்கு? யோசிச்சு போறேன், யோசிச்சு போறேன் மம்மி. இந்த செவுத்துல இருந்து ஒரு கை மட்டும் அப்படி வந்து உன்னை பிடிக்குது. நான் மட்டும் அந்த சேலஞ்சில தோத்துட்டு நான் கீழே போய் தூங்கிட்டா? நெவர். ப்ளீஸ், பயமா இருக்குடா. பயமா இருக்குடா. தலை தலை பயங்கரமா நாய் கத்துது. இது லைட்டில் வர என் மூஞ்சி எனக்கு பயமா இருக்கு. பாக்க என் மூஞ்சி எனக்கு பயமா இருக்கு. எங்க மூஞ்சி உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நினைக்கிறேன். தூங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம், ஆனா தூக்கம் வரல. கரெக்டா வந்துட்டு 12:00 ஆச்சு. 12 மணிக்கு வந்துட்டு ஓ ஓ ஓ ஓன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிச்சு நாய்ங்கெல்லாம். பின்னாடி வர ஒரு பெரிய பேய் மரம் இருக்கு. பேய் மரம் எல்லாம் இல்ல, பெரிய ஒரு மரம். அந்த காத்துக்கு ரொம்ப சவுண்ட் வருது. ஒரு குதிரை போற மாதிரி இருக்கு பாரு. இந்த மாதிரி வந்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சா, மொட்டை மாடியிலலாம் இப்படி வந்து உட்காந்து நைட்டு. ட்ரைபோடோட நிழலா? யாரோ நிக்கிறாங்க. ட்ரைபோட் நிழல் பாத்தீல்ல? தலை பின்னாடி எதுவும் தெரியுது. கால் தான், கால் தான். பாக்குறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயமா இருக்கு. அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரண்டு போயிருக்கா பாமி? அரண்ட தானே போயிருக்க நீ? என்ன தெரிய மாட்டீங்க? இப்பவே 12:30 ஆச்சு. 2 மணிக்கு எந்திரிச்சிருவியா? சுத்தியும் பயங்கரமா சவுண்ட் வருது. இல்ல பயத்துலயும் குளிர்லயும் தூக்கம் வருதா மயக்கம் வருதா தெரியல. என்னமோ கொழு சவுண்ட் கேக்குதா? கொழு சவுண்ட். என்ன இப்ப பின்னாடி இருந்து யாரும் அப்படி இழுத்துட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? எந்திரிக்கவே இல்ல. 2:30 மணிக்கு ஏதோ டாஸ்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னான். ஆனா டாஸ்க்கும் இல்ல, எந்திரிக்கவும் இல்ல, நல்லா தூங்கிட்டோம். நான் தான் இடையில எந்திரிச்சு அலாரம் எல்லாம் ஆஃப் பண்ணேன். சுவையில காட்டுறேன் பாருங்க. டாஸ்க் மேன் எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. செப்பல் எல்லாம் அங்கேயே இருக்கு. டேய் எந்திரி, 2:30 ஆயிடுச்சு, டாஸ்க் பண்ண வேண்டாமா? எந்திரிடா. ஆமா எந்திரி. டேய் டேய் டாஸ்க்டா. டேய் லைட்டா மழை வேற தூருது, கேமரா ஈரமாயிட போகுது. மூஞ்சில் லைட்டாக தண்ணி பட்டதுனால தான் நான் இப்போ எந்திரிச்சேன், இல்லைன்னா இப்போவும் எந்திரிச்சிருக்க மாட்டேன். எந்திரிடா, வாய்க்குள்ள தண்ணி போயிட போகுது. எந்திரிடா, டேய் விடிஞ்சிருச்சுடா. 2:30 எழுப்புற டாஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் தான் அலாரம் ஆஃப் பண்ணேன்.
கண்ணார தரக்க முடியலையே. எந்திரி எந்திரி சீக்கிரமா. கெட் அப் மேன். டைம் என்ன? 6:30 மணி. டேய் 2:30 மணிக்கு எழுப்பிருக்கலாம்லடி. ஆமா நான் எழுப்பாம இருப்பேனா? நான் எழுப்பிட்டேன், நீ தான் எந்திரிக்கவே இல்ல. சளி காய்ச்சல் கொரோனாஸ் இதெல்லாம் வராம இருந்தா சரி. ஒரு மாதிரி இருக்கு தொண்டை மூக்கெல்லாம் பனியில படுத்து. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்கு. 2:30 டாஸ்க். ஆமாம், ஆக்சுவலாக அந்த டாஸ்க்கு நான் நிறைய எதிர்பார்த்தேன். மெயினாக நம்ம பார்ட் 2 ஆட்டம் 24 hours இன் டாஸ் மலத்தூருது செம்மையாக இருக்குல்ல. காலங்காத்தால இந்த காத்தில் நம்ம வாங்கி எவ்வளோ வருஷமாச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம எந்திரிக்கிறதே 11 மணிக்கு ஆச்சு. 10 மணி 11 மணி வெக்கமா இல்ல. 11 மணி அல்ல, 12 மணி. 12 மணி வரை யாரோட தூங்கிருக்கான். சரி ஓகே, இவன் பேரு டேமேஜ் பண்றதுக்குன்னே இருக்கான். வெளியே போனா சமைக்கிறதே இல்லையான்னு. இப்ப அடுத்தது நீங்க 12 மணிக்கு தான் எந்திரிக்கலீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வந்து பாருங்க, நான் 9 மணிக்கே எந்திரிச்சிருவேன். அதுவே அசிங்கம் தான் தல. என்ன அசிங்கம்? பொம்பளை பிள்ளைங்கன்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும் மினிமம். இல்லைன்னா பொம்பளை பிள்ளைங்க 10 மணிக்கு தூங்குவாங்க. எனக்கு இங்க தூங்க முடியாது, எனக்கு வேலை இருக்கும் நைட்டு. அப்ப நீ பொம்பளை பிள்ளை இல்லையோ? இல்ல. சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே பேசினா சண்டை போடுறதா நாங்கள் கீழே போவோம். ரொம்ப சி யூ. இப்போ ஒரு சண்டை இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்துட்டு எங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். சி யூ. பாய் பாய். வானம் தெளிகிறது, பூமி ஒளிகிறது. காக்கா பறக்கிறது, பாமி உட்காடுகிறாள். பறக்கிறத காக்கனை போய் பிடிக்க விட்டு போலாம். காக்கா குமார் வாங்க வெளியே போலாம். சரி மேலே போலாம், கீழே போலாம். இதுக்கு மேலே போனோம்னா செத்துதான் போகணும். செத்துதான் போகணும். நம்ம செத்து செத்து விளாடலாமா? வேண்டாம். இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்துட்டு நிக்கி என்ன பண்ணீங்க, நிக்கி சாப்பிட்டாங்களா, நிக்கி வந்துட்டு எங்கே தூங்கினாலாம் கேட்பீங்க. நேற்று நைட்டே வந்து நைட்டாக பனியெல்லாம் குடிஞ்சனால மை மம்மியை கூப்பிட்டு நாங்கள் கீழே அனுப்பிச்சி விட்டோம் நிக்கியை. நிக்கி வந்துட்டு இப்போ கீழே தான் தூங்கிட்டுருக்கு. ஓகேவா? இந்த டைமில் நிக்கியை மேலே வச்சோம் அப்படின்னா செட் ஆகாது, ஏன்னா நிக்கி சளி பிடிச்சிரும். நாங்களாவது இந்த ஸ்வெட்டரு பிளாங்கெட்லாம் போட்டு தூங்கிக்குவோம். நிக்கி அப்போவே கீழே போயிடுச்சு. ஓகேவா? நேரத்துக்கு அப்புறம் நிக்கிக்கு பிடிக்கல. ஆமாம், வெறுத்துருச்சு மாடியே இருந்துச்சு. நாய்க்குட்டி பாடி பாடி போலாம். ஆமா.